டியர் சரர் மேம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூடியூப்பில் வந்து நம்ம வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து படிச்சுட்ருப்பீங்க, எக்ஸாம் வந்து கிராக் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர்லாம் வந்து கிட்ட போயிட்டு வந்து எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பீங்க, பட் வந்து இன்னுமே வந்து நம்மளால் பெருசாக அதில் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது, ஒரு மாதிரி சோர்வடைஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது இந்த டிஎன்ஏபி டிஆர்பி கேட்டு ஸ்டேட் லெவல்லையோ இல்லை சென்ட்ரல் லெவல்லையோ இருக்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஹை லெவலுக்கு போன நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டிஸ் மூலயமா ஒரு பெஸ்ட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கொடுக்கறத பற்றி பேசுகிறது தான் இந்த வீடியோ. அப்படி என்ன நம்ம வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா ஃபேக்கல்டிஸும் சேர்ந்து ஆக்சுவலாக என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் சண்டே மார்னிங் வந்து ஒரு சின்ன குவிஸ் எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த குவிஸ் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் வர பார்ட்டிசிபெண்ட்டுக்கோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிவார்ட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இனிஷியலாக வர ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் அடுத்து வர ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து நடத்த போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சண்டேவில் ஸ்டார்டிங்கில் வின் பண்ணுறவங்களுக்கு 2000 ப்ரைஸ் வந்து நம்ம அவார்ட் பண்ண போகிறோம், அதாவது ஃபர்ஸ்ட்டு வரவங்களுக்கு. பட் பேஸ்ட் ஆன் தி எவ்வளோ பேர் வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இதில் நம்ம கொடுக்க போகிற ரிவார்டோட அளவு வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ மினிமமாக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது 2000 ரூபாய், பட் இது அதிகமாக நம்ம எது வரைக்கும் கொண்டு போகிற போகும் அப்படின்னா 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு நம்ம ப்ரைஸை வந்து அவார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் வர ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்ம ப்ரைஸை கொடுக்க போகிறோம், பட் போக போக நம்பர் ஆஃப் 1 to 5 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைஸை வந்து டிவைட் பண்ணியும். ஓகே சார், அப்போ ஃபினான்ஷியலாக நம்ம சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம 2000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 1,00,000 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்ததாக இதில் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கா சார் அப்படின்னா, நான் இப்போ எக்ஸாம் எப்படி நடக்க போகுது, நீங்கள் எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், இதனால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இதில் ஸ்டார்டிங் நம்ம சர்க்கியூட் தியரிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் 7 நாள் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சண்டே ஆட்டோமேட்டிக்காக 10:00 to 10:15 10 மணிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் வீக்ஸ் வந்து போக 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 டியூரேஷனும் அதிகமாகும், நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸும் அதிகமாகும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க டைமுக்குள்ளே மேக்ஸிமம், இப்போ நம்ம 1/2 hour டெஸ்ட்டை வைக்கிறோம் அப்படின்னா, அந்த 1/2 hour வெயிட் பண்ணாமல் உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக வந்து மேக்ஸிமம் நம்பருக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இந்த டெஸ்ட்டோட மெயின் ட்விஸ்ட்டே வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் க்வெஸ்சன்ஸை சால்வ் பண்ணுறீங்க அதாவது ஒரு எக்ஸாமில் நம்ம வந்து ஒரு எக்ஸாமை சப்போஸ் 30 மார்க்குக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அந்த 30 மார்க்கில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 2-3 பேர் வாங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி வரும்போது எல்லாருக்குமே ப்ரைஸஸ் நம்ம கொடுப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இதில் சீக்கிரமாக, அதாவது 30 நிமிஷம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணாமல் 1/2 hour நம்ம டெஸ்ட் வச்சாலும் 15-20 நிமிஷத்துக்குள்ளே இதை சீக்கிரமாக யார் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ரைஸ் வந்து போகும். மினிமமாக இதை நம்ம 2000 ஆரம்பித்தாலும் ஸ்லோவாக இது 8, 10, 20, 30, 40 அப்படின்ட்டோ எங்களோட மினிமம் வந்து வேல்யூ வந்து நாங்கள் 1 lakh வரைக்கும் இதை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களோட சைட்லேருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2 things. ஒன்று, நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு க்வெஸ்சனை சால்வ் பண்ணும்போதும் நம்ம கடிகாரத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் 2 minutes சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடாக சால்வ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் கொடுத்துருக்க டைமை விட சீக்கிரமான சீக்கிரமான டைமில் ஒரு எக்ஸாமை எழுதி முடித்து ப்ரைஸ் வாங்குறவங்கள பார்க்கும்போது மற்ற எல்லாருமே வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒவ்வொரு டைம் க்வெஸ்சனை ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் வேகமாக அக்யூரேட்டாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறது எங்களோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் பண்ணியாகணும். ஏன்னா நம்ம எக்ஸாமோட ட்விஸ்ட்டே வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்றதான். அப்படி சீக்கிரமாக நீங்கள் முடிக்கிறன்றதை தாண்டி நீங்கள் அதை கரெக்டாக போடணும் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு க்வெஸ்சனை சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போதும் சப்ஜெக்ட் வைஸ் வந்து உங்களோட ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணேன். இதுக்கப்புறம் வர எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்க டைமை விட நம்ம சொல்ல வேண்டியதில்லை 50%, 60% டைமை கிராஸ் பண்ணும்போதே உங்களால் எல்லா எக்ஸாமில் இருக்க எல்லா க்வெஸ்சனையும் ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம்.
ஓகே, இப்போ ஷார்ட்டாக இந்த எக்ஸாம் ஆல்ரெடி யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். எந்த இடத்துல இந்த எக்ஸாம் நடக்க போகுது, எப்போ எப்போலாம் இது நடக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் நடக்கும். இது நடக்க போகிறது நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அதோட பேர் வந்து www.rkelectricalgrid.com. அதை டைப் பண்ணி அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் க்ரீ குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேஆர்இ க்ரீ QIZ அப்படின்னு சொல்லிட்டு க்ரீ குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் சீரியஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதில் டெஸ்ட் சீரியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் க்ரீ குவிஸ் இருக்கும். ஸோ ஃபர்தராக அதில் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் உங்களோட டேட்டாவை எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணும்போது ஒரு விஷயம் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும். இந்த க்ரீ குவிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணும்போது அதுக்கு மேலே என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத கிளியராக நோட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் தான் டெஸ்ட்டை ஸ்டார்ட். கீழே அடுத்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் சர்க்கியூட் தியரி ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் இந்த க்ரீ குவிஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வெப்சைட்டில் ரீ அப்டேட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த வாரம் என்ரோல் பண்ணி டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒன் மோர் க்ரீ குவிஸ் அடுத்த வாரம் அப்டேட் ஆகும். அது வந்து அடுத்த சப்ஜெக்ட் நேமில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாரமும் என்ன சப்ஜெக்ட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்க்கு வந்து லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் வந்து கேட்டிங்க அப்படின்னா அடுத்து என்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நீங்கள் எஃபெக்டிவாக உங்களோட ப்ரிப்ரேஷனை பண்ணிக்கலாம். அடுத்ததாக க்ரீ குவிஸோட கீழே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த 50 ரூபாயை பார்த்த உடனே நீங்கள் 50 ரூபாய் வாங்கிட்டு தான் டெஸ்ட் வைக்கிறீங்களா, அப்போ வந்து நாங்கள் வந்து பே பண்ணி எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இப்போயே வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறது சும்மா லோக்கலில் இருக்க யாரும் கிடையாது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த எக்ஸாம் நடத்த போகிறது சாதாரண பீப்புள் யாரும் கிடையாது. ஆல்ரெடி லேக்ஸ்லேயும் க்ரோட்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இனிஷியலாக நம்ம ஒரு பர்சனுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறது உங்களுக்கு டெஸ்ட்டோட ஒர்த்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா கொஷின் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக எடுக்க போகிறாங்க, எடுக்க போகிறவங்க டாப் லெவலில் இருக்கவங்க அப்படின்றதால இந்த மினிமம் அமௌண்ட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறோம். போக போக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த மணியை விட கம்மியான மணியில் வந்து நம்ம டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேண்டியது தான். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாமை எழுதணும். கவுண்ட் வந்து அதிகமாக அதிகமாக, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக அதிகமாக, மணி வந்து நம்ம 50 ரூபீஸில் வந்து ஈவன் 10 ரூபீஸ்க்கு கீழே கொண்டு போயும் நடத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும். எங்களுக்கு தேவை எல்லாருமே எழுதி இந்த எக்ஸாமை வந்து இதிலிருந்து பெனிஃபிட் ஆகிட்டு எல்லா என்ட்ரன்ஸையும் கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்கள் இப்போ இனிஷியலாக வந்து 50 ரூபீஸ் பே பண்ணாலும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அதிகமாக இதில் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். உங்கள்கிட்ட இருந்து மணியை வாங்கணும் அப்படிங்கிறது இந்த டெஸ்ட்டோட இன்டென்ஷன் கிடையாது. போக போக ரிவார்ட்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நான் கிளியராக எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒரு முறையும் டெஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக அட்டன் பண்ணுங்கள். முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் சீரியஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ பப்ளிக்காக உங்களோட ஃபோட்டோ போட்டு உங்களோட நேம் போட்டு நீங்கள் தான் வந்து இந்த ப்ரைஸை வந்து வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டெஸ்ட்டு முடித்து அடுத்த நாளே அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஃபார் ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.